எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது சனிக்கிழமை மற்றும் பூர நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய தை மாதத்தினுடைய தேய்ப்பிரை பஞ்சமி நாள் அன்றைக்கி நம்ம வீடுகளில் வாராகி எண்ணெயை எப்படி வணங்கி வழிபாடு செய்யணும் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம தவறாமல் கடைபிடிக்கணும் உண்டான தகவல்களையும் அதே சமயத்தில் வாழ்க்கையில் எட்டாவது உயரங்களை அடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம இந்த குறிப்பிட்ட நன்னாளனைக்கு தானம் செய்யணும் உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர தகவல்கள் எல்லாமே உங்களை முழுமையாக வந்தடையும் நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது வாராகி எண்ணியை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம் அதுலையும் குறிப்பாக இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது வீடுகளில் இன்பம் பொங்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி அந்த விதத்தில் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமியானது நமக்கு இந்த வருடம் சனிக்கிழமையோடையும் பூர நட்சத்திரத்தோடையும் சேர்ந்து வருது சனிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே நம்ம சனி பகவானை வணங்குவது பெருமாளை வணங்குவது ஆஞ்சநேயரை வணங்குவது அப்படிங்கிற வழிபாடுகள் அனைத்துமே மேற்கொள்வோம் அப்படி அந்த மகத்துவம் வாய்ந்த சனிக்கிழமை நாளனைக்கு நமக்கு இந்த பஞ்சமியம் சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அதிசக்தி வாய்ந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடிய நாளாக சொல்லப்படுது அதே சமயத்தில் பூர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அது அம்பிகைக்குரிய நட்சத்திரம் பாராயி எண்ணெய் வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது ஒரு சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களை நம்ம மேற்கொள்ளும் பொழுது அற்புதமான பலன்கள் பெற முடிவதாக சொல்லப்படுது அதில் ஒன்று தான் இந்த பூர நட்சத்திரம் அப்படி நமக்கு சனிக்கிழமை பூர நட்சத்திரம் தேய்பிரை பஞ்சமி இது அனைத்துமே சேர்ந்து வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட

அருளை வழங்குவதா சொல்லப்படுது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு வீடுகளில் வாராஹ் என்னையினுடைய திருவுருவ படமோ இல்ல விக்கிரகமோ வைத்து வழிபடலாமா அப்படின்னு சொல்லி தாராளமா வழிபடலாம் அதனால தவறு ஒண்ணுமே கிடையாது அனைவரையுமே காக்கும் தெய்வம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வாராஹ் என்னைக்குரிய வழிபாட்டை நம்ம சரியா கடைபிடிக்கும் பொழுது அற்புதமான பலன்களையும் அளவற்ற நன்மைகளையும் ஏற்படுத்தி தருவாங்க அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல அதனால தாராளமா வீடுகளில் வாராஹ் என்னையினுடைய படம் வைத்து வெளிப்படுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் நம்

திரிட்டு ஏற்றுவது நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதே மாதிரி செவ்வரளி மலர்கள் கிடைக்கும் சொல்லும் பொழுது செவ்வரளி மலர்களை சூடுவது சனிக்கிழமை நாள் அப்படிங்கும் பொழுது பெருமாள் கோவில்களில் பெரும்பாலும் துளசி இலைகள் கிடைப்பது அப்படிங்கிறது இருக்கும் பெருமாளுக்கு நம்ம சாத்தக்கூடிய துளசி மாலையோடு சேர்த்து வாராகி எண்ணெய்க்கும் நம்ம கருந்துளசி மாலையோ இல்ல பச்சை துளசி இலைகள் கொண்டிருக்கக்கூடிய மாலையோ சாற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் அதே மாதிரி நித்திய கல்யாணி மலர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நித்திய கல்யாணி மலர்களை சூடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி இந்த காலை நேரத்தில் நம்ம விலக்கேற்றும் பொழுது இந்த குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிப்பதோடு மட்டும் இல்லாமல் நாள் முழுவதுமே வாராகி எண்ணெயினுடைய சிந்தனையாக இருந்து நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும் எதிரிகளுடைய தொல்லை நீங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வாராகி எண்ணெய்க்குரிய மந்திரத்தை மனதில் சொல்லிக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஒன்றே நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக ஓம் வாராகி எண்ணெயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை

உண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது செய்ய வேண்டிய தானம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருப்பு செய்யப்பட்ட உருண்டைகளோ இல்ல கருப்பு உளுந்தையோ நம்ம தானம் செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் தானிய வகைகள் பழ வகைகள் காய் வகைகள் கிழங்கு வகைகள் இது அனைத்துமே வாராகி எண்ணெய்க்குரியவையாக சொல்லப்படுது அப்படி அந்த விதத்தில் வாராகி எண்ணெய்க்கு உரிய பொருளான கருப்பு உளுந்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பொருளை நம்ம தானம் செய்யும் பொழுது வாழ்க்கையில எட்டாத உயரங்களை அடைவதற்குண்டான அருளை வாராகி எண்ணெய் வணங்குவதா சொல்லப்படுது அதே மாதிரி நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கருப்பியல் கருப்புளுந்து இந்த மாதிரி பொருட்களை நம்ம சனிக்கிழமை நாளன்னைக்கு வாங்குவது அப்படிங்கறத தவிர்த்துக்கணும் வெள்ளிக்கிழமை நாளான இன்னைக்கே நீங்க கருப்புளுந்து வாங்கி வச்சிகிட்டு அதுல நீங்க உருண்டைகள் செய்து தானம் செய்வதோ இல்லை வடைகள் செய்து தானம் செய்வதோ அப்படிங்கறத செய்துக்கலாம் ஆனா எக்காரணம் கொண்டும் நம்ம கருப்புளுந்தை சனிக்கிழமை நாளன்னைக்கு வாங்குவது அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்துக்கோங்க அடுத்தபடியா நம்ம நாள் முழுவதுமே வாராயண்ணியுடைய சிந்தனையா இருந்து இந்த ஒரு குறிப்பிட்ட தானம் அனைத்தையுமே செய்து முடிச்சிட்டு இரவு எட்டு டு பத்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்துல நம்ம வீடுகள்ல வாராகி அண்ணி வணங்குவது அப்படிங்கறத செய்யணும் அப்படி அந்த இரவு நேரத்துல நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டின் பொழுது கண்டிப்பா இந்த மூன்று முக்கியமான விஷயங்களை கடைப்பிடிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க கஷ்டங்கள் தீரணும் எதிரிகளுடைய தொல்லை நீங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்டிப்பா இந்த குறிப்பிட்ட மூன்று விஷயங்களை தவறாமல் கடைப்பிடிப்பது அப்படிங்கறத செய்யணும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வெற்றி அனைத்துமே அருளக்கூடிய வெட்டிவேர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நறுமணம் மிக்க இயற்கையிலே கிடைக்கக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம பூஜையின் பொழுது பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும் வெட்டி வேர் மாலையாக தொடுத்து சூடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை ஒரு வேளை மாலை கட்ட வரலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வெட்டிவேர் அனைத்தையுமே அம்பிகை அமரக்கூடிய பீடத்துக்கு கீழே வைத்து வெளிப்படுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் மொத்தத்தில் நமக்கு இந்த வெட்டிவேரனுடைய நறுமணமானது நமக்கு அறை முழுவதுமே நிறைந்திருக்கணும் அப்படிங்கிற காரணத்தால் கண்டிப்பாக

பொழுது சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்தியினுடைய தாக்கம் தீர்வதோடு மட்டும் நல்ல அதிர்வலைகள் நன்மைகள் அனைத்துமே தேடி வருவதற்குண்டான அற்புதமான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது அதனால அந்த செடியில இருந்து கிடைக்கக்கூடிய இலையை நம்ம அடியில் வச்சுட்டு அகல் தீபத்துல நம்ம அடியில் வச்சுட்டு மேலே நம்ம நல்லெண்ணெய் ஊற்றித்து சிவப்பு திரியிட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரத்தோடு வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட தேய்பிரை பஞ்சமி நாளிலைக்கு வளையல் மாலை உங்களால் வீடுகளில் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த வளையல் மாலையை செய்து அணிவிப்பது அப்படிங்கிறத செய்யலாம் பொதுவாக ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம கோவில்களுக்கோ இல்லை வீடுகளில் இருக்கக்கூடிய அம்பிகையினுடைய படத்திற்கோ வளையல் மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறத செய்வோம் அப்படி அந்த பூர நட்சத்திரம் நமக்கு இந்த தேய்பிரை பஞ்சமியோடு சேர்ந்து வரக்கூடிய காரணத்தால் பஞ்சமி நாயகியான வாராகி அன்னைக்கு நம்ம வளையல் மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறத செய்யணும் திருவுருவ படமோ விக்கிரகமோ இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நம்ம சாதாரணமாக புதுசா வாங்கின கண்ணாடி வளையல்களை ஒரு மாலையாக கட்டியோ இல்லை சாதாரணமாக தட்டுகளில் வைத்தோ வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் நம்மளுடைய பூஜைகள் அனைத்துமே நிறைவடைந்ததுக்கு அப்புறமா பெண்கள் இந்த வளையல்களை கைகளில் அணிந்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா பூர நட்சத்திரம் மற்றும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தை மாதத்தினுடைய தேய்ப்பிரை பஞ்சமி நாளனைக்கு பஞ்சமி தாயான வாராகி அணியை நம்ம வீடுகளில் எப்படி வணங்கி வழிபாடு செய்யணும் எட்டாத உயரங்களை அடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான தகவல்களையும் இரவு நேரத்தில் பஞ்சமி தாயை வணங்க வேண்டிய இரவு நேரத்தில் நம்ம கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்ச விஷயங்கள் அனைத்தையுமே முழுமையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்